வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த எக்ஸ்டார்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பிரைவேட் ஏர்லைன்ஸை சேர்ந்த பைலட் எப்படி ஒரு பினான்சியல் கிரைம்ல இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பைலட்டை காட்டுறாங்க. இவரோட மனைவியும் அதே ஏர்லைன்ஸ்ல ஏரோஸ்டஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து சில நபர்கள் வந்து நம்ம பைலட்டை வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர்கிட்ட ரெண்டு உண்மைகளை சொல்றாங்க இவரை பத்தி. அதாவது இவருக்கு ஒரு பக்கம் காது கேட்காது, பட் இருந்தாலும் நான் பிசிக்கலி ஃபிட் அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் வாங்கி பிளைன் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த சர்டிபிகேட்டை கொடுத்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு அஃபேர்லயுமே இவர் இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நாங்கள் வெளியே சொன்னோம்னா உன்னோட ப்ரொஃபஷனல் லைஃபும் காலி, பர்சனல் லைஃபும் காலி அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாக்மெயில் பண்றாங்க. வேற வழியே இல்லை, அவங்க சொல்றதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அவங்க என்ன மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவர் ஸ்பெயினுக்கு டிராவல் பண்ணும்போது இவரு கையில ஒரு பொட்டியை கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் அங்க ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் தான். அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபினான்சியல் கிரைம் என்ன, அதுல இவர் எப்படி மாற்றாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தென் வெளியே வந்தாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு சிம்பிளான பிளாக்மெயில் இஷ்யூவை மையமா வச்சு ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஃபினான்சியல் கிரைம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அதுலயும் கவர்மெண்டே அதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலேயே இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பைலட்டோட கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மாரலி சூப்பர் அப்படின்னு எல்லாம் இருக்க மாட்டாரு. நிறைய தப்புகள் பண்ணக்கூடிய நபரா இருப்பாரு. அதே நேரத்துல சில விஷயங்கள்லயும் அவர் பாசிட்டிவான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி மல்டி ஷேடடான ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணதுக்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரியான பரபரப்பான மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே இருக்கும். அதுலயும் அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே முடியக்கூடிய அந்த தருணம், அதை டிசைன் பண்ண விதம் அப்படின்றதுமே சூப்பரா இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான், ஒரு குயிக் வாட்சாவே பாத்துடலாம். இந்த படத்தோட பிரச்சனையா எனக்கு பட்டது கண்டிப்பா அந்த படத்தோட மிடில் போர்ஷன் தாங்க. நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு வண்டிய திடீர்னு நடுவுல பிளாட்ஃபார்ம்ல விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் வந்து நடுவுல நிறைய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த பொட்டியில இருக்கக்கூடியது என்ன அப்படின்றது இவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு வரக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இவர் பண்ணக்கூடிய இனிஷியல் பிளான்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்கா அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல் படமாவே இருந்திருக்கும். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2/5. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன்ஸ் இருக்குமே தவிர மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.